राष्ट्रीय स्नान सेवा संगम மற்றும் அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக ஆணைக்கட்டியில் பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டது. கொரோனா கால ஊரடங்கால் பசித்தவர்களுக்கு உணவு எனும் நோக்கத்தில் தினமும் உணவு வழங்குவதோடு பல்வேறு சமுதாய நலன் சார்ந்த சேவைகளை அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எஸ் ராமநாதன் செய்து வருகிறார். இந்நிலையில் கோவையை அடுத்த ஆணைக்கட்டி அருகிலுள்ள கொண்டனூர் புதூர் கண்டிவள்ளி புதூர் ஆகிய மலைவாழ் கிராமங்களில் வசிக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் பெண்களுக்கும் புடவைகள் வழங்கப்பட்டது. ராஷ்டிரிய ஸ்நாதன சேவா சங்கம் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எஸ் ராமநாதன் தலைமையில் நடைபெற்ற இதில் வனவர் அருண் சிங், வனக்காப்பாளர் சூரிய பிரகாஷ், வன ஆர்வலர் சண்முகசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு அந்த பகுதி மலைவாழ் மக்களுக்கு புத்தாடைகள் வழங்கினர். இந்த சமூக பணிக்கு கோவை வாழ் மக்கள் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இதில் அவருடன் மாநில செய்தி தொடர்பாளர் மணிகண்டன், மாவட்ட தலைவர் இளந்தென்றல் சிவா, மாவட்ட துணைத் தலைவர் சேகர், மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன், மாவட்ட வர்த்தக அணி தலைவர் நாகராஜ், மாவட்ட மகளிர் அணி தலைவி திருமதி இந்திரா நாகராஜ், அசோக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நாளில் எப்போதும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா கோயம்புத்தூரில் ஒரு பப்ளிக் மீட்டிங் ஒன்று போட்டு அதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம நோட் புக்கு கொடுத்துட்ருப்போம் வருஷா வருஷம். இந்த கொரோனா சமயத்தில் இந்த கூட்டம் கூட்டம் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து உபயோகப்படுற மாதிரி மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு எண்ணத்தில் இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு நம்ம புடவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். நம்ம ரெகுலராக இந்த ஊரில் எங்களால் முடிஞ்ச சர்வீஸை பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களோட ஒத்துழைப்பும் வேணும். இந்த கொரோனா காலத்தில் யாரும் வெளியில் அனாவசியமாக சுற்றாமல், ஏன்னா இந்த ஏரியாவில் தான் கொரோனா இல்லை, அதனால் வெளியில் போய் இந்த ஊருக்கு அந்த வியாதியை கொண்டு வந்துடாதீங்க. ஒருத்தர்னால எல்லாரும் பாதிப்பு வரும். அதனால் தயவு செய்து நாங்கள் வெளியிலேருந்து வந்தாலும் நாங்கள் ரொம்ப பாதுகாப்போடு தான் இருக்கோம். அதனால் தயவு செய்து யாரும் இந்த வியாதியை கொண்டு வராமல் ரொம்ப சேஃபாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன உதவி, இந்த ரெண்டு கிராமத்துக்கும் என்ன உதவி வேணும்னாலும், படிப்புனாலையும் சரி மெடிக்கல்னாலையும் சரி, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் ஒன்றே ஃபோன் பண்ணுங்கள். என் ஃபோன் நம்பர் இங்கே எல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்கலாம். நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களோட ஒத்துழைப்பு எப்போதும் தேவை. உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு இப்போ நான் ஒரு ஐடியா கூட பண்ணியிருக்கேன். இங்கே மகளிர் சுயஉதவி குழு இருக்கா, அந்த குழுவில் என்ன பண்ணுறீங்க? மாஸ்க் எடுத்து கொஞ்சம் பேசுமா, யாராவது தெரிஞ்சா மகளிர் சுய உதவி குழுல என்ன பண்றீங்க? இங்க என்ன ரேட் வரும்? அது ஒரு புடவை எடுத்து இந்த புடவை நீங்க என்ன விலை கொடுத்து வாங்குறீங்க? 600 ரூபா. சரியா? நான் உங்களுக்கு 150 ரூபாய்க்கு நான் வாங்கியே கொடுத்துருவேன். நீங்க 250 ரூபாய்க்கு வித்துருவீங்க. சரியா? நீங்க இந்த புடவைக்கு என்ன ரேட் விற்கிறீங்களோ அந்த முதலீடு மட்டும் எங்கிட்ட கொடுங்க. இந்த முதலீடை நீங்க வச்சுங்க. இதுக்கு உண்டான பிரைஸை மட்டும் எங்கிட்ட கொடுங்க. 150 ரூபாய் எங்கிட்ட கொடுத்துருங்க. 100 ரூபாய் நீங்க வச்சுங்க. சரியா? அப்ப உங்களுக்கு அந்த
உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல் ஆகும் சரிங்களா. நீங்க எது கொடுத்தாலும் கவர்மெண்ட்டையோ அதுவே கேட்க வேண்டாம். இந்த பணம் உங்க அந்த பணத்தை தனியா வச்சுருங்க. உங்க ஊர்ல யாருக்காக கல்யாணம் அப்படின்னா அதுல இருந்து எடுத்து கொடுக்கலாம். அது வந்து ஒரு பொது பணமா வச்சுக்கணும். நீ வந்து யார் நான் வியாபாரம் பண்ண எனக்கு அப்படின்னு வச்சு கூடாது. பொது பணமா வச்சுட்டு அதுல இருந்து நிறைய நம்ம பண்ணோம். நிறைய விஷயங்கள் பண்ணலாமா. முதல்ல எத்தனை புடவை உங்களுக்கு தேவை? அது மாதிரி பொருள் எத்தனை வேணும்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லி எங்கேயாவது வாங்கி கொடுத்துறேன் உங்களுக்கு. நீங்க வியாபாரம் பண்ணுங்க. நீங்க எனக்கு உடனே கொடுக்கணும்லாம் இல்ல. நீங்க விற்க விற்க கொடுத்தாலும் போறேன் சரியா. இப்ப நான் வந்து இந்த புடவைக்கு எத்தனை ரூபா சொன்னேன்? 600 ரூபா இருக்கும். நீங்க 250 ரூபாய்க்கு விற்கிறீங்க. எனக்கு வெறும் 100 ரூபா கொடுத்தா போதும். 150 ரூபா நீங்களே வச்சுங்க சரியா. இது உங்களுக்கு ஒரு வருமானம் வருமா சரியா? வீட்டுல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. நீங்க வெளியில போய் காட்டுல போய் சம்பாதிச்சுட்டு குடிச்சிட்டு வந்து வீட்டுல வந்து பிரச்சனை பண்றது அந்த மாதிரிலாம் கொடுங்க. உங்களுக்காக தான் வீட்டுல உட்காந்துருக்காங்க சரியா. வர வருமானத்தை வீட்டுல கொண்டு கொடுங்க. உங்களுக்கு இந்த வேலைக்கு போனா அந்த குடிக்கிறது அதெல்லாம் இயற்கையே வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு குடும்பத்தை கொஞ்சம் கவனிங்க. உங்க கிராமத்துக்கு என்ன ஹெல்ப் உண்டோ நம்ம செஞ்சுதான் சரிங்களா. வாஞ்சிநாதனுக்கு அஞ்சலி செலுத்துவோம். எல்லாம் செருப்பை கழட்டி போட்டு